விவேக், உண்மையிலேயே வந்துட்டு ஒரு லிரிசிஸ்டா நீங்க வந்து பல பேர்கிட்ட இருந்து பல மேடைகள்ல விருதுகள் வாங்கியிருப்பீங்க, பட் இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு யூத் ஐகானாவே நீங்க இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வரியுமே அவங்க அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ மோட்டிவேட் ஆறாங்க, அவ்வளோ இன்ஸ்பயர் ஆறாங்க. ஸோ இந்த ஒரு தருணத்துல வீ மேகசின்ல இருந்து இப்படி ஒரு அவார்ட் கிடைக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் பார்க்கல. யூத் ஐகான் லெவலுக்குலாம் அதிகமாக இருக்குது, அப்படிலாம் இல்லை. வி மேகசினுக்கு முதல்ல என்னோடய பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லாமல் பல ஒர்க் இதில் எடுத்து காட்டுறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. விசில் அடித்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. லூமினரி லிரிசிசம்னு என்னன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் போயிட்டு, அது ஃபஸ்ட்டு புரியல. பட் உங்களுடைய லிரிக்ஸ்ல அவ்வளோ ஒரு வெளிச்சம் இருக்குங்கிறது தான் நன்றி. நிறைய நன்றிகள் சொல்லணும். நிறைய பேருக்காக நான் இங்கே நிற்கிறேன்னு தோணுது. முக்கியமாக வந்து சந்தோஷ் நாராயணன் சார், அவர் இல்லைனா இந்த மேடை மட்டும் இல்லை, எந்த மேடையுமே எனக்கு கிடையாது. எந்த மேடை மேலுமே நான் ஏறிக்க முடியாது. என்னோடய முதல் பாடல் கொடுத்தவர், அவருக்கு நன்றி. அண்ட் ரஹ்மான் சார் அண்ட் விஜய் சார், என்னோடய வார்த்தைகளை பெரிய மேடை கொடுத்து அதை ஏற்றி வச்ச அந்த உயரம் தான் வந்து அந்த ஆலப்போறான் தமிழங்கிற பாடல் கிடைச்ச வரவேற்பு. அப்புறம் மாரி அவர்கள் அவ்வளோ அழகான ஒரு படம் எடுத்திருக்காரு. இன்றைக்கி ஜாதி பெருமை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஜாதிங்கிறது இருக்கக்கூடாது, மனுஷங்களாக ஒன்றா நிற்கணுங்கிறத வந்து ஒரு படமாக எடுத்து காட்டினார். அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓஷன் கூட கொடுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. ஹீ டிசர்வ்ஸ் இட். நான் பல மேடைகளில் பார்த்துருக்கேன், அது இந்த மேடையில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு நான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருந்தது அந்த டைமில், அதை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தோம். எப்படி பண்ணுறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க நம்ம தமிழ் மக்கள்னு பார்க்க போயிட்டு இருந்தப்போ, ஒரு 12:00 இருக்கும் நைட்டு, ஒரு பொண்ணு நடு ரோட்டில் நின்று டிராஃபிக் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி போங்க அப்படி போங்கன்னு காரில் பீச் கிட்ட நின்று, அவங்க என் தங்கச்சி தான், பேர் தெரியாது ஆனால் தங்கச்சின்னு மட்டும் தெரியும். அந்த மாதிரி நின்று ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சினிமாக்காரங்க போகிறாங்கன்னு ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிற காலத்தில், சீக்கிரமாக நடந்து போங்க, நீங்களே பொறுப்பு இல்லாமல் போனால் அடுத்தவங்க எப்படி வருவாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் பல விஷயங்கள் பார்த்தோம். ஒரு மாத்திரை என்ன எடுத்து காட்டும் போது உடனே அந்த இடத்துக்கு மாத்திரை வர்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருந்தாங்க தமிழர்கள் அங்கே சேர்ந்து. அதை பார்த்தப்போ இந்த உணர்வு ஒரு வரலாற்று பதிவோ ஒரு பாட்டில் சிறிய வரியாவது வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு கரெக்டான சூழல் இடம் எல்லாம் அமைஞ்சு வரணும். விஜய் சார் அவரோட சப்போர்ட்டை நேரில் போய் காமிச்சார் அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு. ரஹ்மான் சார் ஃபாஸ்டிங் இருந்தார் அதுக்கு. அட்லி அவர்கள், நான், சந்தோஷ் அண்ணா எல்லாம் ஒன்றா தான் அதுக்கு போயிருந்தோம். ஸோ இது மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற சூழலில் அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பும் கொடுத்தாங்க. பரியேறும் பெருமாள் மாதிரி படங்களில், வட சென்னை, மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்தது போன வருஷத்தில். அடுத்த வருஷமும் நல்ல படங்கள் வர காத்திருக்கு. குறிப்பாக சர்க்கார் வந்து முருகதாஸ் சார் பேரை வந்து பெருசாக சொல்லணும்னு நம்புகிறேன்னா, அதோட கதை, நான் அதில் ஒர்க் பண்ண பாடல்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கும் என்னோடய பெரிய நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார் வந்து, அவங்க சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, என்னோடய முதல் கவிதை தொகுப்பை வந்து சார் தான் வாங்கிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காப்பியை வந்து சார் தான் வாங்கிட்டாங்க. வா கடவுள் செய்வோம் அப்படின்ற கவிதை தொகுப்பை அவங்க கையிலேருந்து இந்த அவார்டு வாங்குற சந்தோஷம். அண்ட் தி வந்து ஒரு ப்ரொடீஜியஸ் டேலண்ட். அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிஷியனாக பெரிய இடத்துக்கு போவாங்கன்னு நம்புகிறேன். அவங்க குரல் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரே ஒரு செகண்ட் எனக்காக சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் கூட இருக்கும்போது இந்த விருது என் கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கிடைக்கிற எல்லா புகழும் பேரும் பாராட்டு எல்லாமே அவருக்கு தான் போகணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்லியர் அவார்ட் ஷோவில் ரொம்ப ஏர்லியராக ஒரு சன் டிவியோட ஷோவில் நட்சத்திரம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எங்கே பார்த்தாலுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆர் சிஸ்டரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இல்லை இல்லை, இந்த பாடலாசிரியர் விருது அப்படிங்கும் போது நான் சினிமாவில் ரொம்ப, அதாவது ரொம்ப பெருமையாக நினைக்கிறதும், ரொம்ப அது எப்படி சொல்கிறது தெரியல, அந்த பாடலாசிரியர்கள் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் பொறாமையாக இருக்கும். என்னென்னா, ஒரு சினிமாக்காக வந்து ஒரு கதையை ரெடி பண்ணுறதுக்கு அந்த டிஸ்கஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் ரெடி பண்ணி அதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் போராடிட்டு வருவோம். அப்புறம் வந்து சிச்சுவேஷன் சொல்லுவோம். அவர்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 3-4 மாதம் போராடினது இருக்கு பாருங்கள், அதை வந்து அந்த பாட்டில் 2 வரி 4 வரிகளை எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள், அதுதான் கிரேட். அவங்க
ஏன்னா எங்க சென்றாஜா ஒரு சுச்சுவேஷனு, ஒய்ஃபு நான் படிக்காதவன் படித்தவன் கல்யாணம் ஆனோம்னு ஃபஸ்ட் நைட்டில் வந்து அழுதுட்டுருக்கிறத பார்த்து நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்தோன்னே அந்த சுச்சுவேஷனில் ஃபீலிங்கில் பாட்டு சரி அவள் படித்தவன் நம்ம படிக்காதவன் நம்மளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்ட்டு. அப்போது சங்கர கணேஷ் அந்த டியூன் போட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே ஏதாவது டியூன் போட்டாங்கன்னா மைண்டில் டியூனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உடனே டம்மி லிரிக்ஸ் போட்டு வச்சுக்குவேன். அப்போது வாலி சார் கூப்பிட்டு சுச்சுவேஷன் இதுதாங்க பொசிஷன் என்னுடைய கேரக்டர் இது அவங்க கேரக்டர்னா என்ன போட்டிருக்கு டியூனு நீ எதாவது டம்மி போட்டிருப்பீங்களே அப்படின்னு கேட்டார். நான் வந்து உடனே நான் தந்தனத்தம் பாட்டு தாளம் இல்லை என் துக்கம் எதுவும் கேட்க ஆளும் இல்லை அப்படின்னு இதை போட்டு வச்சுருக்கேன். அடுத்த லைன் சொல்லுங்கள். அப்படின்னு கதை கேட்டவர் நல்ல வைரக்கல்லு பக்கத்தில் உப்பைத்தான் சேர்த்து வச்சது வந்து சாமி செஞ்ச தப்பு தான் நான் உப்பு தான் பாடு அப்படின்னாரு. அவ்வளவு பிரமாம சீட்டா சீட்டானது மட்டும் இல்லாமல் என் டோட்டல் கதையே வந்து அங்கே டக்குன்னு அந்த லைனில் கொண்டு வந்துட்டார். நல்ல வைரக்கல்லு பக்கத்தில் உப்பைத்தான் சேர்த்து வச்சது சாமி செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உப்பு தான் பயங்கர ஷாக்காக இருந்தது. அதே மாதிரி கண்ணதாசன் சார் எங்கள் டைரக்டர் வந்து 16 வயதுல சுச்சுவேஷன் சொல்கிறாரு, அவன் சப்பானி அவனுக்கு ஒன்றும் அறிவில்லை மயில் பாட சொல்கிறாப்புல, ஸோ சந்தைக்கு போகிற வழியில் வந்து அவன் பாட சொன்னால் அந்த மயில் சொன்னாங்கிறதுக்காக சப்பானி பாடுறான். உடனே மயில் அதை கேட்டு சிரிக்கிறேன். அதுதான் சுச்சுவேஷன். கண்ணதாசன் சார் வந்து உட்காந்துன்னு சொல்லியாச்சு, டியூன் போட்டிங்களா தம்பி அப்படின்னாரு. இளையராஜா போட்டேனே அப்படின்னு உடனே வாசிக்கன்னாரு. உடனே அவர் டியூன் வாசிக்கிறாரு. ஆமாம் தானே நானே நன்னே தாலே லாலே லல்லே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஃபுல் பல்லவி பாடினார். 3 தடவை பாடினார். 4வது தடவை கேட்டுக்கிட்டு இருந்தார். 5வது தடவை பாடும்போது இல்லை இல்லை மைண்டில் ஏறிச்சு பஞ்சு எழுதி கூட அப்படின்னாரு. உடனே பஞ்சு எடுத்தார். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொல்லுன்னு இது கதையில் சாமி இப்போது காணுதுமான்னு என்ன எழுதுனேன் அப்படிங்கிறார். பஞ்சுனால் எழுத முடியல. இது கதை அப்படின்னா இது கதையில் சாமி இப்போது காணுது பூமின்னா உடனே ராஜா கிட்ட கொடுத்தாங்க. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அவர் ஆரம்பித்தா அந்த எண்டு வரைக்கும் அவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்ணில் பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது உண்மையில் இதுதான் பாக்கியம்னு நினச்சேன். அப்படி கண்ணதாஸ் சார்லாம் வந்து அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாலெல்லாம் வந்து இந்த படமெல்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த பாடலாசிரியர் அப்படின்னாலே எனக்கு எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு 6 மாதம் போராடுறது வந்து அவங்ககிட்ட ஒரு பாட்டு கொடுக்கும்போது அதை அந்த ஒரு பாட்டுக்குள்ளே மொத்த கதையும் கொண்டு வர்ற டேலண்ட்டுங்கிறதுக்கு அதனால தான் அவங்க கிரியேட்டர் கண்ணதாசை பாடினார்ல நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ரொம்ப வாழ்த்துக்கள். வி மேக்சின் சுமதி மேடம் அண்ட் டீம் அவங்க வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா வி மேக்சினை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. வி மேக்சினை மட்டும் மெயின்டைன் பண்ணால் அவங்க உடம்பையும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னால் ஆடு போட்டப்போ அந்த சிகப்பு ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இருக்கும். ஏன்னா வந்துன்னு பாக்யராஜா மற்றவங்களெல்லாம் இந்த மாதிரி லேடிஸை பார்த்துட்ருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது வீட்டில் எனக்கு தினம் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை பூர்ணிமா வந்து ஏங்க கொஞ்சம் இழைச்சிருக்கேன்னா இல்லை கொஞ்சம் உடம்பு தெரியுது இந்த ட்ரெஸ்ஸில் என்ன இது 2 நாளைக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனோம்னா 2 நாளைக்கு இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் கூட நடக்கக்கூடியது. ஸோ இதுக்கு பதில் சொல்லி சொல்லி சைக்காலஜி அது எல்லா லேடிஸ்க்கும் இப்படி தான் இருக்கும் மைண்டில் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்ச சமாச்சாரம். ஸோ அவங்க மேக்சினை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பேர்த்துக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கேன். என்னென்னா நான் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தைரியம் வந்தது. ஆஹா இந்த ஆளெல்லாம் நடிக்கும் போது நம்மளும் தாராளமாக ஹீரோவாக நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர்த்துக்கு தைரியம் வந்திருக்கும். டைரக்ஷன் பண்ணும்போது அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வரலான்னு தைரியம் வந்திருக்கும். இன்னும் குறிப்பாக டான்ஸில் என்ன பார்த்தா எல்லாத்துக்குமே தைரியம் வந்துடும். அந்த மாதிரி மேக்சினுக்கு கூட வந்து நான் வந்து நக்கீரன் கோபால்கிட்ட கேட்டேன்,
கேட்கும்போது ஒரே மாதந்தான் ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏப்ரல் நான் மே அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சொன்னாங்க. ஸோ மேக்சினு கூட வந்து சுமதி மேமுக்கு இவரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும் போது நம்ம ஏன் ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒரு தைரியம் கொடுத்து அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே மேக்சின் ரன் பண்ணுறது கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். எனக்கு இப்போ லேனா தமிழ்வாணன் அவர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன, ஒரு மேக்சின் அவங்க கொடுக்குற ஒரு அவார்டு, இன்னொரு மேக்சின் அவங்களுடைய சன் அவர் வந்து அந்த அவார்டை கொடுக்குறாருங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் தக்கா புக்கான எப்படியோ 28-30 வருஷமாக என்ன மேக்சின் ரன் பண்ணுறது. நான் உண்மையிலேயே ஏன் பெருமையாக நினைக்கிறேன்னா, ஒரு சினிமா கிசுகிசு இல்லாமல் அரசியலை பற்றி அதிகமாக காரசாரமாக, இப்போ அவரெல்லாம் வந்து நக்கீரனெல்லாம் அரசியல் அது இதெல்லாம் பூந்து ஒவ்வொரு வாரமும் பரபரப்பாக இதாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமையே ஒரு மேக்சின் 28 வருஷத்துக்கு மேலே 30வது வருஷத்து நோக்கி வந்துட்டேன் அப்படிங்கும்போது அதில் இருக்கிற ஸ்ட்ரகிளிங் என்னன்னு தெரியும். ஸோ அவ்வளவு சிறப்பாக அவங்க வந்து அழகான முறையில் இந்த மேக்சின் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 14th இயரு இவ்வளோ சிறப்பாக வந்து எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தீபாவளி ரெட்டிப்பு தீபாவளி மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், அதே மாதிரி நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என்னை கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுக்க சொன்னதுக்காக. நன்றி.